விராலிமலையில் இறுதிக்கட்ட வாக்கு எண்ணிக்கையில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. அது பற்றிய கள விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் உதயகுமார் இணைகிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். உதயகுமார், ஏற்கனவே 22 சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிந்திருக்கும் நிலையில் இறுதிக்கட்ட வாக்கு எண்ணிக்கையில் ஏன் இவ்வளவு குளறுபடி? தற்போது விராலிமலையில் நிலவும் சூழல் என்ன? கள விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் சமீனா. விராலிமலை தொகுதியில் 4 முறை நிறுத்தி எண்ணப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் மே 2 காலை தொடங்கி விடிய விடிய இன்று காலை வரை எண்ணிக்கை நடைபெற்று வந்தது. இதில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் 93,691 வாக்குகளை பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் பழனியப்பன் 72,307 வாக்குகள் பெற்றுள்ளார். 3 முறையாக விராலிமலை தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் பழனியப்பனை விட 21,483 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். இந்த நிலையில் நேற்று காலையில் இருந்து வாக்கு எண்ணும் போது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தற்போது 23 சுற்றுகள் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பின்பு தொடங்கப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. 13 வாக்கு மின்னணு வாக்கு இயந்திரம் தற்போது தொடங்கவிருந்த நிலையில் இந்த மின்னணு வாக்கு இயந்திரத்தில் வாக்கு எண்ணக்கூடாது என்றும் மின்னணு வாக்கு இயந்திரத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக நாங்கள் சந்தேகிப்பதாக திமுக மற்றும் அமமுக தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான உமா மகேஸ்வரியிடம் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்துள்ளனர். இதனால் அடுத்த கட்டம் என்ன செய்வது என்று தெரியாமல் உயர் அதிகாரியுடன் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி உதயகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.